பெண்ணே நீ அழகானவள், பெண்ணே நீ அழகானவள் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருடம் துவங்கி ஒரு ரெண்டாவது வாரத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த புதிய வருடத்தில் புதிய தீர்மானங்கள் எப்படி அதை நம்ம அழகாக நிறைவேற்றலாம்னு சொல்லி கடந்த வாரம் நம்ம பேசினோம். தொடர்ந்து நம்ம இந்த வாரம் ஒரு பெண்ணை வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது அது எவ்வளோ அழகாக எடுத்து செயல்படணும்னு சொல்லி வேதாகமத்திலேருந்து ஒரு பெண் வாழ்க்கை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் யாத்ராகமம் 1:22 இப்படியாக ஒரு கட்டளை பிறக்கப்படுகிறது. எங்கே அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் எகிப்தோடைய அந்த அதிபதி பார்வோன் வந்து ஒரு கட்டளை சொல்கிறார். எல்லா ஆண் பிள்ளைகள் இல்லை, அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போது சூழ்நிலை எப்படி அப்படின்னு சொன்னால் ஆண் பிள்ளை பிறந்துட்டா எந்த வீட்டில் பிறந்தாலும் அது கொலை செய்யப்பட வேண்டும். அதுதான் வந்து ஒரு சூழ்நிலை, எவ்வளோ ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் அதை அந்த செய்தி வந்து ஒரு இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கும் நிச்சயமாக. ஐயோ ஆண் குழந்தை பிறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூட வேண்டியிருப்பாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண் பிள்ளைகள் பிறக்கணும்னு சொல்லி வேண்டுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக பெண் பிள்ளைகள் வேண்டாம், ஆண் பிள்ளைகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணுவோம். மேபி இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆண் பிள்ளை பிறக்கவே கூடாது, ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்குது. இப்போது இதில் ஒரு அழகான தம்பதியர் இருக்காங்க. யாத்ராகமம் 3:22 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதன் ஆரம்ப பகுதியில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. ஒரு லேவி குடும்பம் இருந்தது. இது கணவன் மனைவி, இவங்க பேர் கூட குறிப்பிடப்படலை. மோசேயோடைய தாய் தகப்பன்மார் இவங்க இல்லையா. இதில் இந்த பெண் இவங்க கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆனால் இதில் நான் படிச்சுட்ருக்கும்போது பார்த்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பெண் வந்து எந்த விதத்துலேயும் ஒரு டென்ஷனோ ஆகலை, ஒரு பேனிக்காகவே இல்லை. இவங்க எவ்வளோ அழகாக இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ரொம்ப சுலபமாக அழகாக நேர்த்தியாக கையாண்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் வி ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் விமன் டு பி போல்ட் அண்ட் யூனோ போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ரெண்டும் சேர்ந்து கலந்து இருக்கணும். நம்மள்ட்ட நிறைய பேர்கிட்ட பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்களே தவிர போல்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய நேரம் பிரச்சனைகள் வரும்போது அப்படியே போய் அழுதுட்டு உட்காந்துருக்கிறது, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, உடனே அம்மாவுக்கு ஃபோன் போடுறது, உடனே குடும்பத்தாரெல்லாம் கூப்பிடுறது, யாராவது எனக்கு உதவி செய்ய வாங்க அப்படின்னு இல்லாத படிக்க அழகாக இந்த அழகாக இந்த காரியத்தை ஒருவேளை கற்றுக் கொடுத்த ஞானத்தில் செய்தாங்க. அப்போ 10 கட்டளைகள் இல்லை அவங்களுக்கு, ஒரு வேதாகமாக கிடையாது, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாராவது இருந்தாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சூழ்நிலையில் இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை. குழந்தை பிறந்தால் ஒன்று வாழணும் இல்லை சாகணும், இது வாழ்வா சாவா பிரச்சனைங்க. இந்த குழந்தை எப்படி காப்பாற்ற போகிறோம். ஆனால் அந்த ஸ்திரீ பாருங்கள் ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்ட் ஒரு விமனாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். 2:3 யாத்ராகமும் 2:1 இப்படி போட்டிருக்கு. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 ஒழித்து வைத்தாள். எவ்ரி லைன் இஸ் அன் ஆக்ஷன் லைன். அங்கே இமோஷன்ஸ் ஒருவேளை பதிவு பண்ணப்படலையா, இல்லை அவர்களுடைய இமோஷன்ஸை வந்து அங்கே ப்ரிடாமினண்ட்டாக இல்லாததுனால அது பதிவுக்குரியது இல்லாமல் இருந்ததான்னு தெரியல. ஏன்னா சில கதைகளை சில சரித்திரங்களை பதிவு செய்யும்போது அவர்கள் துக்கமாக இருந்தார்கள், அவர்கள் வேதனையாக இருந்தார்கள், அவள் அழுது கொண்டே இருந்தான் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிற இந்த பகுதியில் இந்த பெண்ணை குறித்து பதிவு பண்ணும்போது அதில் எதுவுமே இல்லை. அவள் வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறா, சூழ்நிலை வந்து சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஸோ குழந்தை பிறந்ததும் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும், ஒரு பேனிக் வந்திருக்கும். இந்த சூழ்நிலையை இது ஒரு பண்டில் ஆஃப் ஜாய் அப்படின்றத தாண்டி இதை இந்த குழந்தை எப்படி உயிரோடு பாதுகாக்க போகிறோன்ற பெரிய சவால் பெற்றோராகிய ரெண்டு பேருக்கு முன்னால் இருக்குது. குறிப்பாக இந்த குழந்தையோட அம்மாவுக்கு வந்து எவ்வளோ அது ஒரு வேதனையான ஒரு காரியமாக இருக்கணும். ஆனால் அவ்வளோ அழகாக போட்டிருக்கு. அந்த குழந்தை அழகாக இருக்குன்னு சொல்லி பார்த்து ரசித்தாங்களாம் இல்லை, ரொம்ப அழகாக அதை பதிவு பண்ணியிருக்காங்கன்னா தே டிட் ரிக்ரெட். கர்த்தர் கொடுத்த குழந்தை கர்த்தர் காப்பாற்றுவார்னு ஒரு அசாதாரணமான ஒரு விசுவாசம் இந்த தம்பதியருக்கு இருந்திருக்கணும், இந்த பெண்ணுக்கு குறிப்பாக இருந்திருக்கணும். ஏன்னா பெண்கள் தான் எப்போவுமே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமையும் பெரிய ப்ராப்ளமாக மாற்றுறது. சில டைம் சில பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ட்ராமாவே போட்டுருவாங்க, ட்ராமா குயின்ஸாக இருப்பாங்க. சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும், அதை ஒரு ஊதி ஆர்ப்பாட்டம் பண்ணி இமோஷனலாக அழுது என் குழந்தை என்ன பண்ண. ஆனால் இந்த விமன் பாருங்கள் ரொம்ப அழகாக, அது அழகாக இருக்குல்ல வச்சுக்கலாம், ஒரு 3
தெளிவாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. ஷீ இஸ் வெரி பிளான் ஓரியன்ட் பர்சன் இல்லை, அண்ட் ஷீ இஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் ஷீ இஸ் திங்கிங். ஓகே, இந்த சூழ்நிலையில் மொதல் 3 மாதம் குழந்தை நம்ம என் கூட தான் இருந்தாகணும், அது ஒரு பால் குடிக்கிற ஒரு குழந்தை, அம்மா கூடவே இருந்தாகணும். முதல் 3 மாதம் எப்படியாவது குழந்தைய நான் மறைத்து வைக்க போகிறேன், ஒரு தீர்மானத்தை எடுத்து முழு குடும்பத்துக்கோ அதோட சப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு கணவர் என்ன செய்யணும், ஒருவேளை அந்த குழந்தைய வந்து ஒரு வீட்டுக்குள்ளே மறைச்சி வைக்கிறது வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது. முதலாவது அவங்க கர்ப்பிணின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ குழந்தை பிறந்தது, என்ன குழந்தை பிறந்தது, அந்த நியூஸை வெளியே பரவாமல் இருக்கணும் இல்லை. ரெண்டாவது, குழந்தை அழும், அழுதுகிட்டே தான் இருக்கும். அந்த ஒரு வீட்டில் பிறந்த குழந்தை இருக்குன்றது ஈஸியாக பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது அழுகிறதுக்கு முன்னால் அப்போ ஃபீட் பண்ணியிருக்கணும். ஷீ வுட் ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் ப்ரிகாஷன்ஸ், நிறைய ஆயத்தங்கள், முன் ஆயத்தங்கள், திட்டங்கள் இல்லை யோசனைகள், அதை ரொம்ப கவனமாக செயல்படுத்துகிறாங்க. ஏன்னா குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா குழந்தைய சாகடிச்சிருவாங்க இல்லை. இன்றைக்கி நம்ம லைஃப்பை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அந்த புதிய வருடத்துக்குள்ளே நம்ம வந்து நிற்கிறோம். நம்ம முன்னாலேயும் சில சவால்கள் நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது. எப்படி அணுகிறோம்? ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பெரிய தைரியம் இருக்குது. அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரு தேவன் என் அருகில் இருக்கிறாரு. நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார். இந்த மகள் பாருங்கள், அவ்வளோ உறுதியாக கர்த்தர் கொடுத்த குழந்தை கர்த்தர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவங்க சில முயற்சி எடுக்கிறாங்க. இந்த அணுகுமுறை நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. ரெண்டாவது, she was very much action oriented. என்ன செய்யணுமோ அதில் தங்களோட கவனத்தை செலுத்தினாங்களே தவிர என்ன நடந்ததோ அதை குறித்து அழலை. ஐயோ, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தையா பிறந்திருக்கலாம்ல அப்படின்னு உட்கார்ந்து அழலை. ஐயோ, அந்த பிள்ளைக்கு ஒரு கட்டளையை போட்டாங்களே அந்த அப்படின்னு சொல்லி சூழ்நிலை குறித்து புலம்பலை. இந்த சூழ்நிலை இருக்குது, இது ஒரு சவாலான சூழ்நிலை தான், ஆனால் ஐ எம் கோயிங் டு ஆக்ட் in this situation. I am going to come out of it. என் குழந்தையை நான் காப்பாற்றியாக வேண்டும், என் குழந்தை சாகக்கூடாது. இதுக்கு நான் என்ன பண்ணணும், நம்பர் 1 என்ன பண்ணணும், நம்பர் 2 என்ன பண்ணணும், நம்பர் ஸோ ஷீ வாஸ் வெரி மச் யூனோ ப்ராப்ளம் சால்வர். அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாக இருந்தாங்களே தவிர பிரச்சனைகளை பெரிதுபடுத்துகிறவர்களாக இல்லை பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களாக இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு மருமகளாக, ஒரு மாமியாராக இல்லை ஒரு ஒரு குழந்தைகளுக்கு தாயாக, ஒரு நல்ல மனைவியாக இருக்கிறீங்க, பிரச்சனையை உருவாக்குறவங்களா இருக்கிறீங்களா, பிரச்சனையை பெரிதுபடுத்துகிறவர்களா இருக்கிறீங்களா, இல்லை பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களா இருக்கிறீங்களா? இன்னைக்கு பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாக ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குடும்பத்தில் மாறிட்டாங்க, ஒரு சபைக்குள்ள மாறிட்டாங்க, ஒரு சமுதாயத்தில் மாறிட்டாங்கன்னா நிச்சயமாக சமாதானம் இருக்குங்க. ஆண்டவர் கையில் விட்டு கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு ஜோம் பண்ணுங்கள், உங்கள் கணவர் சரியில்லையா ஜோம் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுங்க, இதை நான் எடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் ஜோம் பண்ணுங்கள், ஆண்டவரே நான் இதை எடுக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிங்க. பாருங்கள், இவங்க இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க, நாணல் பெட்டி செய்கிறாங்க, அதுக்குள்ளே குழந்தைய போடுறாங்க, மிரியாம் கிட்ட கொண்டு விட சொல்லி மிரியாமை ஃபாலோ பண்ணி அனுப்புகிறாங்க, நீ போய் பார்த்துட்டே இரு, குழந்தை யார் எடுக்கிறான்னு எனக்கு வந்து சொல்லு, அதுக்கடுத்தது எடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபீட் பண்ணுறதுக்கு இருக்காங்கன்னு சொல்லு. இவ்வளோ அழகாக எல்லாம் பிளான் பண்ணி பண்ணும்போது we see the hand of God there. ஆண்டவர் அந்த இடத்துல வந்து இறங்கிறார். ஏன் மகள் தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்று யோசிக்கிறாள். இது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு குடும்பம். இந்த குழந்தையை நான் நிச்சயம் காப்பாற்றுவதற்கு நான் என் தூதர்களை அனுப்புவேன்னு சொல்லி எங்கே வளர்க்குறாருங்க அந்த குழந்தைய? எந்த பேலஸில் இருந்து கட்டளை வந்ததோ, எங்கேருந்து பார்வோன் கிட்டேருந்து கட்டளை வருது குழந்தை சாகடிக்கப்படணும், அதே பேலஸில் என் தேவன் அந்த குழந்தைய வளர்த்து உருவாக்கி கொடுக்கிறார். ஒரு தாயோட விசுவாசம், தாயோட அர்ப்பணிப்பு, ஒரு தாயோட செயல்படும் அந்த ஞானம், செயல்படுத்துகிற ஒரு ஞானம். ஸோ பி இன் ஆக்ஷன். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா குறித்து புலம்பி அழுது துக்கப்பட்டு பெருசுப்பட்டாதீங்க. ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட ஞானம் கேளுங்க, திட்டமிடுங்க, ஜோம் பண்ணுங்கள், திட்டத்தை வச்சு ஜோம் பண்ணுங்கள். இசப்பா, நான் இந்த திட்டத்தை செய்கிறேன், என் கணவர் இப்படி இருக்கிறார், நான் அதை மாற்றுறதுக்கு இதை செய்கிறேன், என் குழந்தைகள் இப்படி இருக்காங்க, அதை மாற்றுறதுக்கு இதை செய்கிறேன், என் குடும்பத்தில் வந்து என்னுடைய பணம் வருமானம் கம்மியாக இருக்குது இல்லை பிரச்சனையாக இருக்குது கடனாக இருக்குது, அதுக்கு நான் இந்த ஒரு முயற்சி எடுக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் மிச்ச காரியங்களை செய்து நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்ம இப்போ ஜோம் பண்ண போகிறோம். இன்றைக்கி எந்த பிரச்சனை உங்கள் முன்னால் நின்று பயமுறுத்திட்டு இருக்கோ, பயப்படாதீங்க. முதலாவது
பேனிக் ஆகாமல் பிளான் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் பிளான் பண்ணி கமிட் யுவர் வேஸ் டு காட், ஆண்டவர்கிட்ட அந்த திட்டங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோட துணையோடு சேரும்போது, நீங்கள் 50% செய்யும்போது மிச்ச 50% ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக உங்கள் காரியத்தை உங்களுக்கு நேராக அழகாக மாற்றி கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஃபேஸ் பண்ணுங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக, யாரெல்லாம் பார்க்குறாங்களோ இந்த நிகழ்ச்சி, இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே பெண்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். பிரச்சனையை கண்டு பயப்படாத படிக்கு, பிரச்சனையை பார்த்து கலங்கி நிற்காத படிக்கு, இதோடைய தீர்வு எப்படி இருக்குமோ, இதோட முடிவு எப்படி இருக்குமோ என்று சொல்லி அங்கலாய்க்காத படிக்கு, புலம்பாத படிக்கு, மாறாக அப்பா ஆண்டவரே உம்மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து செயல்படுகிற பெண்களாக மாற இந்த வருடத்தில் நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற. பலப்படுத்த உள்ளான மனுஷியில் ஒரு தைரியத்தை தாங்கப்பா, ஒரு தெளிவை தாங்க, திட்டங்களை கொடுங்க, செயல்பட உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே பிள்ளைகள் ஒரு பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கத்தர் நீங்கள் ஆண்டவரே மோசையோட தாய்க்கு ஆண்டவரே அதை ஆசீர்வதித்து கொடுத்தது போல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடும் அப்பா. மோசையோட தாயுடைய ஜெபத்தை கேட்டு அப்பா நீ பதில் கொடுக்க முடியுமானால், அந்த குழந்தையை உயிரோடு காப்பாற்றி வளர்த்து கொடுக்க முடியுமானால், கத்தர் எங்கள் பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனைக்கும் தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். நீ காத்துக்கொள்ளும், எங்கள் ஜெபங்களுக்கு எல்லாம் நீர் பதில் கொடுக்க போகிறீர். எங்கள் பிரச்சனைகளை மாற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். கணவர் இல்லாமல் தனிமையாக இருக்கிற சகோதரிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். கத்தர் நீங்கள் பலப்படுத்துங்க, சோர்ந்து போயிடக்கூடாது தகப்பனே. அப்போ திருமணமாகாமல் தனியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கத்தரோட கரம் இருக்கட்டும். வயதான ஆண்டவரே தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தரோட பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உங்களுடைய கரம் ஆண்டவரே எங்கள் பெண்களோடு இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய கேட்ட காரியம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். செயல்படுகிறவர்களாக மாறுங்க, ப்ராப்ளம் சால்வர்ஸாக மாறுங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.